மார்கழி மாசத்துல எல்லாரையும் சந்திக்கிறதுக்கும் பகவானை தியானிக்கிறதுக்கும் ஒரு நாமத்தை சொல்லி பாடுறதுக்கும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். இல்லாட்டா இப்படி வந்து நிற்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோடியிலேருந்து வரா. ஆனால் அந்த நாமத்தை கோடி முறை சொல்கிறதோட பலன் இந்த ஒரு மாதத்தில் என்ன பாடுறோம் அத்தனைக்கும் அவ்வளோ பலன் இருக்குது. இப்படி இந்த குழந்தைகள் வரலைன்னா இதை நடத்த முடியாது. அந்த மாதிரி 1935 பாப்பநாசம் சிவன் அவர்களால் நடத்தப்பட்ட பஜனை இது. அந்த சமயத்தில் திருப்புகழ்மணி அப்புறம் ஹரிதாஸ் கிரியோட அப்பா நாட் அண்ணாஜிராவ் இப்படி எல்லாருமே நடத்தின பஜனை நிறைய இந்த மாடவீதி முழுக்க நிறைஞ்சிருக்கும். ஆனாலும் இப்போ ஒன்றும் குறையில்லை. எத்தனையோ ஒரு குழுவாக போயின்னு இருக்கா. இந்த மாதிரியான ஒரு நல்ல தினத்தில் நல்ல ஒரு மார்கழி மாதத்தில் எல்லாருமா சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பக்தி பண்ணக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு பகவான் கொடுத்துருக்கார். இல்லைன்னாக்கா பகவான் கொடுக்கலன்னா நம்மளால் இங்கே வந்து நிற்கக்கூட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை கொடுத்த கிருஷ்ண பகவானை வேண்டிண்டு இந்த மார்கழி மாதத்தை இன்றைக்கி தொடங்குறோம். மாதத்தில் உயர்ந்தது மார்கழின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். எப்படின்னா பகவானெல்லாம் கண்ணை முழிக்கிற மாதம் இந்த மார்கழி மாதம். சில பேர் சொல்லுவாள் மார்கழி மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா மார்கழி மாதத்தில் பகவானுக்கு மாத்திரம்தான் செய்யணும். பகவானுக்கு மாத்திரம் உகந்த மாதம். அவருக்காக திருக்கல்யாணம் செய்கிறதும் ஆண்டாள் கல்யாணம் பண்ணுறதும் ராதா கல்யாணம் பண்ணுறதும் எங்கேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதத்தில் நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்தில் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த பஜனை ஒரு வருஷம் முழுக்க நமக்கு பெரிய டானிக் மாதிரி இருக்கும். Oh,